நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க ராஜ்குமார். இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போற பழம் ஒரு வித்தியாசமான எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸுங்க. எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பரவலா கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எல்லா வித எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்துருச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. வர்த்தக ரீதியா இன்னமும் நிறைய பழங்களை பத்தி நமக்கு வந்து தெரியாம தான் இருக்கு. அப்படி ஒரு வித்தியாசமான பழத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் ரம்பூட்டான், மங்குஸ்டீன் அந்த மாதிரி ரொம்ப அரிதான பழங்கள் தாங்க. அதாவது ரொம்ப அரிதாக தெரியுது. அதை விட ஏகப்பட்ட எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பழங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்குது. ஸோ இந்த பூமியில் வந்து இல்லாத நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவு கூட பழங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழத்தை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒலாப்ஸபோ அப்படின்வாங்க. ஒலாப்ஸபோ ஒலாப்ஸு அப்படின்னு சொல்கிற பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பரவலாக உலகமெங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிக்கிற பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரெண்டு ரகம் இருக்குது, ஜெயிண்ட் ஒலாப்ஸு, நார்மல் ஒலாப்ஸு, வேறு ஒன்றுமே இல்லைங்க. பழத்தோட சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பெருசாக இருந்துச்சுன்னா ஜெயிண்ட் ஒலாப்ஸு, இல்லை நார்மலாக இருந்துச்சுன்னா ஒரு நார்மல் ஒலாப்ஸு அப்படின்னு சொல்லுவோம். ஜெயிண்ட் ஒலாப்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு மாங்கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓவர் சைஸில் தான் இருக்கும். ஒரு லென்த்து வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர்லாம் கூட வரும். அதோட அகலம் அப்படின்னு பார்க்குறப்ப நியர்பை வந்து 6-7 சென்டிமீட்டர் வரும். ஸோ நல்லா லென்த்தாக வரும். இந்த பழத்தை பொறுத்தவரை இதோட தாயகம் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்சிகோ, பனாமா அங்கேருந்து தாங்க உலகம் எங்கும் பரவுச்சு. இப்போவும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்கலாம், ஆனால் நம்ம நாட்டில் அரிதாக தாங்க பார்க்க முடியும். இப்போவும் கேரள பகுதிகளில் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஒவ்வொரு சில மரங்கள் தான் இருக்கே தவிர மரங்கள் பழங்கள் இருக்குது, வர்த்தக ரீதியாக இன்னும் வரவே இல்லைங்க. இந்த பழத்தை வந்து ஏன் வர்த்தக ரீதியாக வரலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பழம் பார்த்தீங்கன்னா பழுத்து அப்படியே கீழே விழுந்துடும். அதை நம்ம வந்து அடுத்த நாளே இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்பயே சாப்பிடணும், இல்லைன்னா ஒரு நாள் தான் வச்சுக்க முடியும். அது மேலே வந்து அப்படியே வந்து தோல்லாம் கணிஞ்சு அப்படியே என்ன சொல்கிறது ரொம்ப மெல்ட் ஆயிரும்னு வைங்களேன், அந்த அளவுக்கு வந்து தோல் மெலிசாக இருக்கும், பழமும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் வர்த்தக ரீதியாக கொண்டு போகிறதுக்கு வந்து பெரிய சிரமமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணுவோம், அதை வந்து இன்னொரு இடத்துல ட்ராவல் பண்ணி கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதனால தான் வந்து இதை பண்ண முடியாது. இதோட தாவரவியல் ரீதியாக அதோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கூப்பியா பிளியாண்ட்ரா அப்படின்வாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கிரிசோபாலியசியோட குடும்பத்தை சேர்ந்தது தான். இந்த மரத்தை பொறுத்தவரை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் வளரக்கூடியதுங்க. ஆனால் நம்ம நாட்டில் நான் கேரளாவில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி 15 அடிக்கு மேலே வந்து போகலை. நல்லா கிரீடமாக பெருசாக கிளைகள்லாம் கொடுத்து அவ்வளோ சூப்பராக நிறையா காய்கள் வந்து காய்க்குங்க. இதுக்கு சீசன்னா சொல்ல முடியாது, நான் வருஷம் ஃபுல்லாகவே நான் காய்கள் பார்த்துருக்கேன். பொதுவாக வந்து இந்த கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மே, ஏப்ரல், மே அந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்க்கலாம், ஜூன் சமயத்தில் பார்க்கலாம். ஏ மரம் ஃபுல்லாக அவ்வளோ பூத்து அவ்வளோ காய்கள் வந்து காய்க்குங்க. நல்லா காய்கள் வந்து பச்சை கலரில் அப்படியே சின்ன மாங்காய் மாதிரியே காய்க்கும் வைங்களேன், அப்படியே லென்த்தாக வரும். பழுக்கிறப்ப மஞ்சள் ஆரஞ்சு கலரில், மஞ்சள் ஒரு என்ன சொல்லலாம் கோல்டன் கலரில் வந்து வருங்க. அதுதான் பழுத்ததுக்கு உண்டான அடையாளம். அந்த பழத்தை பழுத்து அப்படியே கீழே விழுந்துரும், நம்ம எடுத்து வந்து அப்படியே தூசியை தட்டிட்டு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நல்ல மஞ்சள் கலர் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ பிடுங்கி வச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பழத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோலோட சதை நல்ல ஒரு மாம்பழம் மாதிரி சதையாக இருக்கும். மாம்பழம் ஓடு மாதிரி இருக்காது, தோல் வந்து மெலிசாக தான் இருக்கும். உள்ளே வந்து ஒரு பெரிய கொட்டை இருக்கும், அந்த கொட்டையில் வந்து நார் நாராக இருக்கும். அதுக்குன்னு நாருன்னொன்னே நம்ம மாங்காய் மாதிரி நார் கிடையாதுங்க, நரம்பு மாதிரி சின்ன சின்ன முள்ளு மாதிரியாக இருக்கும். நல்ல விதைகள் வந்து நல்லா பெருசாக இருக்கும். பழத்தோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரம்பூட்டான் சொல்லுவோம், மங்குஸ்டின் சொல்லுவோம், இப்போ சமீபத்தில் ஒரு 10 பழங்களை வந்து சொல்லுவோம், இந்த லாங் நெலிச்சி அது மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உலகத்தில் அவ்வளவு பழங்கள் இருக்குது, எண்ணிக்கையே கிடையாதுங்க, அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த பழத்தை வந்து அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான், அப்படியே வந்து என்னென்னா சப்பி சாப்பிடுவோம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ஒரு தேங்காய், ஒரு முலாம்பழம், ஒரு ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி ஒரு கலந்த சுவையாக இருக்கும். ஸோ சாப்பிட்டவங்கனால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து சில பழங்களை ஈஸியாக சொல்லிடலாம், மாங்காய், வாழைப்பழம், தேங்காய், அப்புறம் பழம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவை, ஆனால் இது ஒரு வித்தியாசமான சுவைங்க, வேற லெவலில் இருக்கும். இந்த செடியை வளர்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்ப்போம். ஃபஸ்ட் இதோட நாற்றுக்கள்லாம் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நான் நிறையா பதிவு பண்ணியிருப்பேங்க நிறையா இடங்களில். ஸோ நான் எந்த இடத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், இங்கே தான் வாங்குங்க, இங்கே நல்லா இருக்கும்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே செடி நல்லா தாங்க வளர்த்துருப்பாங்க, நல்லா தான் கொடுப்பாங்க. சில இடத்துல தாய் மரங்களை உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க, சில இடத்துல வாங்கி வந்து விற்பாங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக இடத்துக்கு எடுவும் மாறுபடுங்க, அதை வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஸோ உங்களுக்கு நிறைய இடங்கள் நான் கீழே ரெக்கமெண்ட் பண்ணுறேன், எங்கெல்லாம் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து நீங்கள் விசாரித்து வாங்கிக்கலாம். செடிகளை பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து குவாலிட்டியாக தாங்க தராங்க, எந்த இடத்துலையும் நான் கொடுக்குற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக தான் கொடுப்பாங்க. இந்த மரம் வளர்க்குறதுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப பொதுவாக விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா
கண்டிப்பாக ஒரு 5-6 வருஷம் எடுத்துக்கிறோங்க, அப்போ தான் வந்து காய்கள் கொடுக்கும். அதே வெட்டுதல் அப்படின்ற பட்சத்தில் வந்து 2-3 ஆண்டுகள்லேயே வந்து உங்களுக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம மேக்ஸிமம் தரையில் நட்டோம் அப்படின்னா 100 கணக்கான பழங்கள் வந்து கொடுக்கும். மாடி தோட்டம்னா என்ன ஆகும், ரொம்ப அளவாக தாங்க கொடுக்கும். மாடி தோட்டத்திலே வளர்க்க முடியுமானா, கண்டிப்பாக வளர்க்கலாங்க. ஏன்னா இதை வந்து நம்ம கவாத்தெல்லாம் பண்ணி சின்னதாக வளர்த்தோம் அப்படின்னா காய்கள் ரொம்ப அளவாக வந்து கொடுக்கும். ஒரு சூப்பரான பழங்க நம்ம வாங்கி வளர்க்குறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் ஏன் வாங்கி வளர்க்குறோம், ஒரு பக்கம் நம்ம ஃபேஷனாக இருக்கும், சரி ஓகே என் தோட்டத்தில் இல்லாத பழங்களை வந்து நான் நடவு பண்ணுறேன் அப்படின்னு, இன்னொரு பக்கம் வந்து நம்ம பழங்கள் வித்தியாசமாக சாப்பிடணும் அப்படின்ற நோக்கத்துக்காக பண்ணுவோம். இப்போ எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் தேர்ந்தெடுக்கிறப்ப நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது அந்த பழத்தோட டேஸ்ட், அதை சாப்பிட்லாமா. இல்லைனா ஒரு பழத்தெல்லாம் நட்டு வச்சுருப்போம், திருப்பி ரிப்பீட்டடாக நம்ம சாப்பிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி மரங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பழங்களோட திருப்பி சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வர்த்தக ரீதியாக நமக்கு வந்து கடைகளில் வந்து கிடைக்க போகிறதில்ல, கிடைக்கவும் கிடைக்காது. இனிமேல் வந்து ரொம்ப நாட்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து இப்போ தான் செடியை வாங்கி வச்சு இனி ஒரு 5-6 வருஷம் கழித்து ஒரு வர்த்தக ரீதியாக வர்றது வந்து ரொம்ப சிரமம் தானே. ஆக நம்மளால முடிஞ்சது என்ன பண்ணலாம், நம்ம தோட்டங்களையும் சரி வீடு தோட்டையும் சரி வீட்டு மாட்டி தோட்டங்களையும் சரி வாங்கி நடவு பண்ணோம் அப்படின்னா ஒரு 2-3 ஆண்டுகளில் வந்து இந்த பழத்தை வந்து அறுவடை பண்ணி சாப்பிட்லாங்க. இந்த மரத்தை பொறுத்தவரை நீங்கள் பராமரிக்கிறது அப்படின்றது பெரிய ஒன்றும் பெருசாலாம் இடர்பாடு கிடையாது. நோய் தாக்குதலோ அழுகல் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்சிகோ பனாமாலாம் கிளைமேட் நல்லா இருக்கும்ல, ஸோ அந்த தாய் மண் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஊர்லேயும் தலை சிறந்த மண் தாங்க. நம்ம ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் வளரக்கூடியதான். என்ன வெயில் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல வந்து கொஞ்சம் பாதி ஒரு செடி வளர்ற வரைக்கும் பாதி நெல் வச்சு நல்லா அதுக்கு உண்டான ஈரப்பதம் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வளர்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டிலையும் சரி உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா பல வித்தியாசமான பழங்களும் சரி மரம் செடி கொடிகள்லாம் அவ்வளவு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சமீபத்தில் தக்காளி விலை ஏற்றம் எதனால, வர்த்தகம் இல்லை அதாவது உற்பத்தி இல்லை அப்படின்ற பட்சத்தில் முடிந்தவரை இந்த மாதிரி பழங்களை அவாய்ட் பண்ணிங்கன்னா பண்ணிக்கோங்க. ஆனால் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை மாடி தோட்டத்தில் வளர்க்க வந்து கற்றுக்கங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக வளர்த்துடலாங்க. இந்த காய்கறி எல்லாமே 100 நாள் பயிர் தான், 100 நாளில் உங்களுக்கு வந்து பலன் கொடுத்துரும். ஸோ வீட்டு தேவைகளுக்கு சின்ன சின்னது நீங்கள் அறுவடை பண்ணிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய விலையேற்றம் பண்ணி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த விலையேற்றத்தையும் ஒரு தக்காளி விலையேற்றத்தையும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்க தான் செய்யணும். ஏன்னா 5-10 ரூபா அந்த மாதிரி விற்பனை பண்ணப்போ நம்ம சந்தோஷமாக வாங்கணும். ஆனால் அதை உற்பத்தி பண்ண விவசாயி வந்து எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருப்பார். ஸோ இந்த சமயத்தில் வந்து அவங்களுக்குண்டான ஒரு இது. ஆனாலும் நிறைய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளியை வந்து விலையில்லாத நேரத்தில் அதுக்காக மாற்றுப்பயிர் போனதுனால தான் இவ்வளோ இதுவும். முடிந்தவரை நம்ம தோட்டத்தில் நீங்கள் உற்பத்தி பண்ண பாருங்கள். கண்டிப்பாக 1-2-3 செடி வச்சிங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தேவையான பழங்கள் வந்து கிடச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸை போயிட்டு நம்ம தக்காளிக்கு போயிட்டோம். எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது வந்து வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம பூமியில் இருக்கக்கூடிய பழங்கள் தான், நமக்கு தெரியாத பழங்கள். இப்போ எப்படி நம்ம பழங்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து பிரம்மாண்டமாக பேசப்படுதோ அதே மாதிரி அங்கே இருக்கிற வித்தியாசமான பழங்கள் வந்து நம்ம ஊரில் பேசப்படுது. அங்கே உள்ள கால சூழ்நிலையும் தான் நம்மகிட்டே இருக்குங்க. நம்மது அவ்வளோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா பசுமையான இடம், அதில் வளர்க்க முடியாத தாவரமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து வளங்க. நீங்கள் யாராவது இதை வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழங்களை யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.